அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய எல்லாம் அங்கே போட்டு போட்டாச்சு. இது எந்த யூனிவர்சிட்டியினுடைய வேல்யூவேஷன் தான் நடக்கும். அவங்க வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா மார்க் வரும். அந்த மாதிரி அவங்களாம் படிக்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பல்கலைக்கழகத்தை இந்த முதல்ல இதை நான் இருக்கும்போது தான் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே கொண்டாந்தோம். பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டர்னா அங்கே கொண்டாந்தோம். அது அங்கேயே கட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதை கொண்டாந்து இங்கே அந்த மாதிரி ஊருக்கு வெளியில் கொண்டாந்து கட்டினதால் மாணவர்கள் சேர்க்கையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. ஆகவே தான் அதற்கான நடவடிக்கைகளை துணைவேந்தரோட அண்ணாமலை யூனிவர்சிட்டி துணைவேந்தரோட பேசியிருக்கிறேன். நிச்சயமாக இது விரிவுபடுத்தப்பட்டு அவங்களுடைய ஃபீஸ் இதெல்லாம் கூட பழைய இதிலே அதையே கொண்டு வர சொல்லி எல்லா இதையும் சொல்லியிருக்கிறேன். வருங்காலங்களிலே நிச்சயமாக இது வளர்ச்சி அடையும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இந்த நிர்வாகம் கல்லூரி நிர்வாகம் பேசிய போது இதுவரைக்கும் ஏற்கனவே அந்த துறை அந்த அலுவலகத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாமே டெப்டேஷனில் வந்து வெளியே போயிருக்காங்க. அதெல்லாம் தவறான செய்திகள். அது யாருனா சொல்லி விடுவாங்க. எல்லா இதுவும் அதெல்லாம் கரெக்டாக நிதி நிலைமைக்கு ஏற்ப எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. எல்லாம் சரியாக நடக்குது. இதெல்லாம் நீங்கள் தவறான செய்தியை சொல்கிறீர்கள். இதை அவங்கள சொல்கிறாங்க. சூசைட்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? யார் சொன்னது? கல்லூரியில் இருக்கிற அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் வந்து டிஃப்ரென்ஸ் வருதுன்னா எப்போ ரிசல்ட் வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும் தான். இந்த மார்க் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. சிஸ்டம் கிரேட் சிஸ்டம் போட்டதால் மார்க் என்ட்ரி பண்ணாமல் கிரேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபெயிலானவங்களுக்கு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நாங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த இன்டர்னல் மார்க்கும் கொடுக்கல, எக்ஸ்டர்னல் மார்க்கும் கொடுக்கல. கிரெடிட் பாயிண்ட்ஸ் இல்லை சார். கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து சிபிசிஎஸ்ல வந்து ரீ அப்பியர் தான் சார் வரும், மார்க் வராது சார். சிபிசிஎஸ் ரூலே பழக்கமா தான் இருக்கிறதா? அதுதான் ரூலே, அதுதான் சார். அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி பழைய மாதிரி இருந்தது தான் செயல்பட்டு இருக்க தவிர இது புதுசா ஒன்றும் எதையும் வந்தோம் செய்யலை. எல்லா பல்கலைக்கழகங்களும் இருக்கிற மாதிரி அதையும் செய்கிறாங்க. நான் அதுக்கும் எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் கலந்து வச்சு பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 13 பல்கலைக்கழகங்களிலேயும் ஒரே மாதிரியான தேர்வு முறை, ஒரே மாதிரியான கட்டணம், ஒரே மாதிரியான எல்லா நிலைகளும் இருக்க வேண்டும். அதே மாதிரி பணியாளர்கள் நியமனத்திலையும் ஒரே மாதிரியாக நியமிக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். வெகு விரைவில் அவைகளெல்லாம் நடைமுறைப்படுத்தும்.